ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, சிசர். எங்கிட்ட இந்த ரெண்டு சிசர் இருக்குது, மெட்டல் சிசர் அண்டு சில்வர் சிசர். அந்த பிளாக் சிசர் வந்து ஷார்ப்பாக இருக்கும், நம்ம கர்வ் லைன்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரெண்டாவது வந்து டிசி, இந்த மெழுகு டிசி இருக்குது. அப்புறம் வந்து நார்மல் சாப்பீஸ் பவுடர் மாதிரி இருக்கும், அந்த டிசி இருக்குது. அது வந்து கிளாஸ் மார்க்கர் பென் மாதிரி இருக்கிறது, அதுவும் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரெண்டாவது ஆயில், ஆயில் எவ்வளோ நம்ம மிஷினுக்கு விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்கோமோ அந்தளவுக்கு வந்து மிஷினும் த்ரெட்டு கட் ஆகாமல் நல்லா நம்மளுக்கு உழைக்கும். அதனால் மிஷின் வச்சுருந்தீங்க, தைக்கிறீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் விட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. மிஷின் வந்து த்ரெட்டெல்லாம் கட் ஆகாது, நமக்கு லைஃப் லாங் மிஷின் வந்து இருக்கும். அதனால் ஆயில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக மிஷினுக்கு விடுங்க. யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சு உங்ககிட்ட காட்டியிருக்கேன். நான் எங்கிட்ட இல்லாத நிறையா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் என்னென்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ச் டேப்பு. இன்ச் டேப் வந்து எப்பவுமே நிறைய குவாலிட்டியில் மார்க்கெட்டில் கிடைக்கிது. 100 ரூபீ 200க்கும் கூட டேப் இருக்குது. நம்ம எப்படி டேப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து டேப் லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டேப் வந்து இப்படி மடக்கிற மாதிரி இருக்கிற டேப்லாம் வாங்கினீங்க அப்படின்னா சுற்றி வைங்க, இல்லைன்னா மிஷினை தொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சிங்க அப்படின்னா டேப் நம்ம லைஃப் லாங் வராது, மடக்கின இடத்துலலாம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுற்றியும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிஷினில் வந்து ஹேங் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து நீடில், இது வந்து ஹெம்மிங் நீடில், அந்த பட்டனை கோக்கிறது நீடில். ரெண்டாவது இருக்கிறது வந்து நான் என்னோடய பவர் மிஷின் நீடில், ஜாக் மிஷின் நீடில். இது வந்து பட்டை நீடில்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற நீடில்ஸ் எல்லாம் வந்து ரவுண்டாக இருக்கும், இது வந்து சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணுற பட்டை நீடில். இது வந்து உஷா அந்த மாதிரி 3000 4000 வரும்ல அந்த மிஷினோட நீடில். ரெண்டாவது சீம் ரிப்பேரு. சீம் ரிப்பேர் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எல்லாருமே கரெக்டாக தைச்சிட மாட்டாங்க, தைச்சதை வந்து பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது. அதை வந்து அதில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல விட்டுட்டு உள்ளே ஒரு கட்டர் மாதிரி இருக்கும், அதை விட்டு எடுத்தோம்னா கட் ஆயிரும். இதுக்கு பேர் சீம் ரிப்பேரு. ரெண்டாவது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குதிரையெல்லாம் கழட்டி மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது வருது. இது நம்ம நீடில் கழட்டி மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து த்ரெட் வைண்டர். எங்கள் என்னோடய மிஷினில் வந்து த்ரெட்டு வைண்ட் பண்ணுறதுக்கு அந்த இது இல்லைங்க, அது உடஞ்சி போச்சு. அதனால் இது தான் நான் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குது. இதுலேயே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீல் மார்க்கரு. நம்ம நெக்லைன் எல்லாம் ஒன்று வரைகிறோம் அப்படின்னா அந்த சாக்கில் வரைஞ்சிருக்கோம்ல, அது மேலேயே இப்படி வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதோட நம்ம அழுத்தி வளையிற அந்தோட அச்சு வந்து பின்னாடி விழுகும். ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் டைமண்ட் நெக்காக இருந்தாலும் ஈஸியாக பின்னாடி நம்ம ஒரு சைடு ஃபோல்டு பண்ணி வரைகிறோன்னா அடுத்த சைடு ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்காக இதை வச்சு அதை யூஸ் பண்ணுற வீல் மார்க்கரு. அடுத்தது வந்து நீடிலு, ரோப் திருப்புற அந்த நீடில். அடுத்தது வந்து சின்ன சின்ன பின்னாக இருக்கிறது வந்து என்னென்னா, நம்ம லெக் லைன்லாம் கட் பண்ணும்போது துணி விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த குட்டி குட்டி பின்னை வந்து குத்தி வைப்பாங்க. அடுத்தது பாபின் கேஸு. பாபின் கேஸ் வந்து நிறையா வாங்கி வச்சுப்பேன். கேஸ் ஒன்று இருக்கும், பாபின்ஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து நூல் மாற்ற முடியாதுங்கும் போது அப்படியே வச்சுட்டு வேறு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குதிரை லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குதிரை எல்லாமே எங்கிட்ட இருக்குது. பைப்பிங் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் லெஃப்ட்டு ரைட்டு குதிரை சொல்லுவாங்களே இங்கிலீஷில். அடுத்தது வந்து ஸ்கேல் பார்க்க போகிறோம். ஸ்கேலில் நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. எல் ஸ்கேலு, இது வந்து பெரிய பேண்ட்டு அதுக்கெல்லாம் ஷர்ட்டு ஜென்ஸ் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற எல் ஸ்கேலு. இது மினி ஸ்கேல் வந்து நம்ம ப்ளவுஸ் சுடி நெக்லைன் ஹார்ம் லைன்லலாம் வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சைஸே போதும் நம்மளுக்கு சுடி ப்ளவுஸுக்கு. இது எங்கிட்ட இவ்வளவுமே வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த நார்மல் எல் ஸ்கேலும் ஸ்ட்ரைட் ஸ்கேல் இருந்தால் மட்டுமே போதும். ஹார்ம் கோல் வரைகிறதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் போதும். இது வந்து பேண்ட்டு ஹிப் லைனெல்லாம் வரைகிறதுக்கு ஹிப் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பெண்டு ஸ்கேலு. இது வந்து எங்கிட்ட உடஞ்சி போச்சு, வேறு மாற்றணும். நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி உட்டில் வாங்காதீங்க. நம்ம முதல்ல காமிச்ச பிளாக் கலர் இருந்தீங்க, அதில் பிளாஸ்டிக்லேயும் வாங்கிக்கோங்க. இது வந்து என்னென்னா லாங்ஸி ஸ்கேலு. எதுக்குன்னா நான் உடஞ்சி போச்சு அப்படிங்கிறனால இது வந்து நல்லா திக்கான உட்டாக இருக்குது, அதனால் இந்த மெட்டீரியலும் வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா, ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற
ஸ்கேல்ஸ். இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ், அப்புறம் பேட்டர்ன் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் இருக்குது. பெண்ட் லைன் எல்லாம் வரைகிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து ஹாம் கோல் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கையில் வரையாமல் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரும். அதுக்காக இது நிறைய டைப்பில் முன்னே பின்னே வச்சு ஃப்ரண்ட் பேக்கில் வச்சு வரைகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பேட்டர்ன் மேக்கர். இது இந்த ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இது இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாராவது கிளாஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டாட் மார்க் பண்ணுறக்கெல்லாம் இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. அழிச்சு மார்க் பண்ண வேண்டியதில்லை. அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரெட்டு, இந்த பிராண்டு த்ரெட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா பிராண்டு த்ரெட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம மிஷின் எப்படி கண்டிஷனாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் த்ரெட்டு கட் ஆகுமே தவிர நூலில் எதுவுமே இல்லைங்க. நூலில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். மிஷினை ஆயில் விட்டு நல்லா வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகாது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டன்ஸு. பட்டனில் வந்து இது வந்து ப்ரெஷர் பட்டன் சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ப்ளவுஸில் வந்து பாட்டம் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பட்டன். க்ரஷ் பேண்ட்லேயும் இது யூஸ் பண்ணுவாங்க இந்த பின் பட்டனை. ரெண்டாவது வந்து நார்மல் ஷர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பட்டன், ஜென்ஸோட ஷர்ட்லெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பட்டனை. டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கும் இந்த மாதிரி பட்டனெல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்க்க போகிறது வந்து ஹூக்ஸு. ப்ளவுஸ்லாம் நம்ம வச்சு மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஹூக்கு, இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, நெக்லைனில் எல்லாம் யூஸ் பண்ணுற பைப்பிங். இது ரொம்ப தின்னான பைப்பிங்கு. இது வச்சோம்னாவே நம்மளுக்கு பைப்பிங் வச்சுருக்கோமானே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த பைப்பிங்கு. இது வந்து ஒரு கண்டே வந்து 40 ருபீஸ் தான் வருது. வாங்கிக்கோங்க. டெய்லர் படிக்கிறீங்க, ஸ்டிச்சிங் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. இதுலேயே அடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். இதுதான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல எம்போசிங்காக தெரியும் இந்த பைப்பிங்கு, அதனால் இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பைப்பிங்கே வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு யூஸ் பண்ண வருதா ஸ்டிச் பண்ண வருதா அப்படின்னு. எலாஸ்டிக்கில் வந்து பட்டை எலாஸ்டிக், இது எல்லாமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மாஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதில் சைடில் யூஸ் பண்ணுவோம் அந்த எலாஸ்டிக் இது. அடுத்தது வந்து பேண்டுக்கு, இது வந்து பட்டையாக இருக்கும். அடுத்தது வந்து பேண்டுக்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் வந்து இந்த உருண்டையாக இருக்கும். பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நம்ம அடுத்த வர வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து பேண்ட் எலாஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கண்டு வந்து 40 அந்த மாதிரி தான் வரும், 40-60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. பாவாடை நாடான்னு சொல்லுவாங்க, இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பாவாடெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது துணியிலையும் அடித்து திருப்பலாம். இந்த மாதிரி ரெடிமேட் நாடாவும் இருக்குது, இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சல்வாரெலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸ் அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது. இது வந்து ரோலாகவும் இருக்கும், நல்லா மீட்ரு கணக்குலையும் இருக்கும். ரோல் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மீட்ரு கணக்கில் இருக்கிறது வந்து நம்ம பிசுறு பிசுறாக மாவு மாதிரி விழுவானா அது வேணாம். இது சல்வார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சல்வார் ஸ்டிச் பண்ணும்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து பேகு பவுச்சு அதெல்லாம் நம்ம இனி வர வீடியோஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெல்க்ரோ இதுக்கு பேர். இதை இப்படி ரெண்டாக பிரித்தோம்னா மோஸ்ட்லி பர்ஸ்லலாம் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ஸு பேக்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிசரோட வெரைட்டி பார்க்கும்போது இந்த சிசர் நான் வைக்க மறந்துட்டேங்க. இதுக்கு பேர் வந்து ஜிக்ஸாக் சிசரு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வரும்ல, அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக எஜ்ஜில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஜிக்ஸாக்காக வரும். அதுக்காக யூஸ் பண்ணுற சிசர், இதுக்கு பேர் வந்து ஜிக்ஸாக். உங்கள்கிட்ட மெட்டீரியல் என்னென்ன அப்படிங்கிறது காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.